வணக்கம். குல்ஃபி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல சென்னை தாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து முதல்ல அந்த குல்ஃபி எல்லாம் வந்து அறிமுகமாச்சு. அங்கே தான் எல்லாருமே நம்ம எல்லோரும் சாப்பிட்டு பழகியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த குல்ஃபிங்கிற ஐட்டம் குட்டீஸ்லேருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம். சரி, நம்ம பழனிக்குள்ளே குல்ஃபிக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்கா அப்படின்னு யாராவது தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சென்னை குல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியிலேயே ஒரு கடை இருக்குங்க. சிறப்பாக குல்ஃபி ஸ்பெஷலிஸ்ட்னே இவங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாட் ஆஃப் ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது போக நிறைய ஷேக்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இந்த கடை எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலர்ஸ் பங்களா ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து நாள் ரோடு, அதுலேருந்து உழவர் சந்தை ரோட்டில் உள்ள ஏறின உடனே உங்களுக்கு இமீடியட்டாக ரைட் சைடில் கடை இருக்குங்க. நம்மளும் முதல்ல போய் உட்காந்து பொறுமையாக மெனு கார்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னென்ன ஐட்டமெல்லாம் அவைலபிள்னு கேட்டு, சரி நம்ம முதல்ல வந்து ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டோம். அவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெஃபர் பண்ணாங்க. நல்ல கலர்ஃபுல் அண்டு டெலிஷியஸான ஐஸ்கிரீமுங்க. அல்ஃபான்சோ மேங்கோ ப்ரீமியம் வெல்னிலா, அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ராபெரி, அது போக நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு பிரமாதமாக அதை கொண்டாந்து கொடுத்தாங்க. கூடவே நாம் வந்து பையன் ஜிகர் தண்டா ஒன்று கேட்டிருந்தேன், ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்ககிட்ட சரி குல்ஃபி அப்படின்னு கடை பேர் வச்சுருக்காங்க, ஒரு நாலஞ்சு குல்ஃபி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா ஒரு 50 அதிகமான வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஹாட்டாக என்ன இருக்குது சூடாக அப்படின்னு கேட்கல. நம்மக்கிட்ட வந்து மேமோஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அதில் பன்னீர் மேமோஸ் நம்ம ஆர்டர் பண்ணுங்க, இதான் ஃபஸ்ட்டு நம்ம மூணு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஐஸ்கிரீம்ஸ், குல்ஃபீஸ், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. வந்து பியூர் வெஜிடேரியன் ஷாப்புங்க. இவங்ககிட்ட ஜிகர் தண்டாவிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. பட்டர் ஸ்காட்ச், மேங்கோ, ஸ்ட்ராபெரி, ரோஸ், சாக்லேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை குல்ஃபியோட ஸ்பெஷல் ஜிகர் தண்டானே ஒன்று இருக்குதுங்க. நல்ல நம்ம பிரமாதமாக இருந்தது எல்லாமே, அருமையான டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்ல குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க, நல்லா வயிறு நிறைஞ்சிடும் நம்ம ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கி சாப்பிட்டாலே. நாம் இன்றைக்கி வந்து மேங்கோ ஜிகர் தண்டா தான் வாங்கியிருந்தோம். ஸோ ஒவ்வொன்றுலேயுமே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. இது போக இவங்ககிட்ட ஃபலூடாவும் இருக்குது, அதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. அதுலேயே ஐஸ்கிரீமு, ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா, நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு வந்து அதில் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் குல்கந்து குல்ஃபி ஃபலூடான்னு வந்து ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஐட்டமெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் வந்து உட்காந்து அந்த மேமோஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். சூடாக இருந்தது. நம்ம வாங்கினது பன்னீர் மேமோஸ், நல்லா ஸ்டஃப் பண்ணி சூப்பராக இருந்தது. அதுக்கு கெச்சப் கொண்டு கொடுத்துருந்தாங்க, அதுவுமே அருமையான டேஸ்ட்டு. அப்புறம் அந்த மிக்சடு ஃப்ரூட்டு ஐஸ்கிரீமுங்க, நல்லா ஒன்று சாப்பிட்டாலும் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி குப்புன்னு இருக்கும். அருமையான டேஸ்ட்டு, நல்ல காம்பினேஷன், தகட்டவே இல்லை. இவங்ககிட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஐஸ்கிரீமும் எது வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் தகட்டவே தகட்டாது. நல்ல பாலில் வந்து உங்களுக்கு செய்கிறதுனால இந்த பொடி பவுடர்ஸு கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு பண்ணுறதுனால தகட்டாது. அதே மாதிரி தான் ஜிகர் தண்டா, நல்ல அருமையான டேஸ்ட்டு. இங்கே வந்து குல்ஃபிலேயே ஷேக்ஸும் பண்ணித்தராங்க, அதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு சில பழங்கள்லாம் போட்டு பண்ணுறாங்க. அந்த பழம்லாம் நீங்கள் கேள்வியே போட்டிருக்க மாட்டீங்க. ராஸ்பெரி, கிரான்பெரி, ப்ளூபெரி, பிளாக் கரண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு இவங்க வந்து குல்ஃபி ஷேக்ஸ் வந்து பண்ணித்தராங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வேறு எங்கேயுமே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு பழனியில் இந்த ஐட்டமெல்லாம். குல்ஃபிலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி சாட் ஐட்டமெல்லாம் 35 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. முக்கியமாக சனி ஞாயிறு வந்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்கும் சனி ஞாயிறுக்கு மட்டும். ஸோ ஒவ்வொரு வாரமும் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்தந்த வீக்கில் என்ன ஆஃபர் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆஃபர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சூடாக வேறு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணதான் வந்து சோயா லாலிபாப். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் கார்ன் நக்கட்ஸ், இந்த ரெண்டு ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த சீஸ் கார்ன் நக்கட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம், சீஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு பயன் சொன்னால். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன் லாலிபாப் மாதிரியே உங்களுக்கு வந்து சோயாவில் செஞ்சுருந்தாங்க. ஸோ குழந்தைகள்லாம் வந்து நீங்கள் சோயாவெல்லாம் நல்லது ப்ரோட்டீன் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வாங்கி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்குமே அவங்களுக்கு வந்து கெச்சப் கொடுத்துட்றாங்க. வீட்டில் குழந்தைகளுக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்னா ஐஸ்கிரீம்ஸு, ஏதாவது இந்த மாதிரி
ஹாட்டாக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா இவங்ககிட்ட இதெல்லாம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நக்கட்ஸு, லாலிபாப்ஸு, எல்லாமே பியூர் வெஜ் அப்படிங்கிறதுமே இன்னொரு பெனிஃபிட் தான். இந்த மாதிரி சுட சுட ஹெல்த்தியாக சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்லேயே இன்னும் நிறைய வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாட் ஐட்டத்தில் வெஜ்ஜு ரோலு, வெஜ்ஜு கட்லெட்டு, க்ரன்ச்சி பீஸா, அதுலேயே உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பெரி பெரி ஃப்ரைஸு, சீஸ் பால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் வந்து மெனு பார்த்து வாங்கிக்கலாம். நல்ல குவான்டிட்டியும் கொடுத்துட்றாங்க. முக்கியமாக நல்ல ஆயிலில் வந்து உங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த நெஞ்ச கறிக்கிறது, வயிறு எறிகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. தைரியமாக வாங்கி நல்லா சாப்பிட்லாம். அதே மாதிரி மோமோஸ்லேயுமே 8 வெரைட்டி வச்சுருக்கிறாங்க. பீஸா மோமோஸ் பீஸா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கி கூட வந்து உட்காந்து ஃபேமிலியோடு நீங்கள் நல்லா ஜம்முன்னு கடைகள் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறக்கு அருமையான ஏரியா. ஒரு ஏதாவது வெளியூர்லேருந்து பழனியில் ஒரு வண்டியில் வந்தீங்கனாலும் 25-30 பேர் வந்து உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டு போகலாம். நீங்கள் உள்ளூர்லேருந்து வரீங்க, 2-3 ஃபேமிலி வந்து உட்காந்தாலும் நல்ல ஸ்பேசியஸாக கலர்ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஆம்பியன்ஸாக அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக உட்காந்து டைம் பாஸ் பண்ணி பிடிச்ச ஐஸ்கிரீமு வேணுங்கிற ஐட்டமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அப்புறம் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்று இருக்குதுங்க. அப்படியே நீங்கள் இந்த ஷவர்மாலாம் சாப்பிட்டு பழகிருப்பீங்க இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் அப்படியே பண்ணித்தர்றாங்க. வாங்க வெஜ்ஜில் இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு பழகினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து குல்ஃபி ஸ்லைசஸும் அவைலபிளாக இருக்குங்க. நாம் வந்து குல்ஃபி ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஸ்லைஸ் வந்து வாங்கினோம். இது அப்படியே நீங்கள் அந்த ஒரிஜினல் ஃப்ரூட் சாப்பிட்ற டேஸ்ட்டு குல்ஃபி ஐஸ்கிரீம்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்லைஸ் பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரூட்டு ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அதே கான்செப்டில் குல்ஃபியை ஸ்லைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு டெலிஷியஸாக இருந்தது இந்த ஒரு ஐட்டம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே ஜம்முன்னு இருக்குது அப்படின்னாங்க. நாம் இன்றைக்கி வாங்கினது வந்து மேங்கோ ஃப்ளேவருங்க. அப்படியே மாம்பழத்தோட டேஸ்ட் வந்து அக்யூரேட்டாக இருந்தது அப்படின்னு பையனும் சொன்னால் ஒய்ஃபும் சொன்னாங்க. அதே போல் உங்களுக்கு வந்து இங்கே இந்த குல்ஃபி ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஸ்லைஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. வாட்டர்மெலன், பனானா, டேட்ஸு, மிக்சடு ஃப்ரூட்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கு, ஃபிக் அண்ட் கேஷ்யூ, கொய்யாப்பழம், ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. அடுத்து வந்து பையன் ஓரியோ மில்க் ஷேக் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதெல்லாம் இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு மில்க் ஷேக்குங்க. ஸோ அதை வந்து அவன் கேட்டான். நாம் அந்த ஓரியோ அந்த ஃப்ளேவர் அதிகமாக சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி குடிச்சிட்டு இருந்தான். மில்க் ஷேக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா கேரமல் மில்க் ஷேக்கு, ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, பிளாக் கரண்ட் மில்க் ஷேக்கு, அப்புறம் பீனட் பட்டரு, ப்ரௌனி, நட்டலா பனானா, அடுத்து டெண்டர் கோக்னட், மிக்சடு ஃப்ரூட்ஸு, சிக்கு குல்ஃபி, காவா குல்ஃபி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேட்ஸ் குல்ஃபி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த மில்க் ஷேக்ஸ்லேயே வச்சுருக்கிறாங்க. நம்ம பழனிக்குள்ள குல்ஃபி, ஐஸ்கிரீம்ஸு, ஷேக்ஸு இதில் எல்லாம் வந்து இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கிறது வந்து இங்கே தான். உங்களுக்கு சென்னை குல்ஃபியில் வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ரோஸ் மில்க்கு இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மினி லார்ஜ்னு சொல்லிட்டு ரெண்டு இதில் கொடுக்குறாங்க. ரோஸ் மில்க் இந்த எசன்ஸ் எல்லாம் போடாமல் ரோஸ்பெரி யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இவங்களோட டேஸ்ட்டே வந்து ரோஸ் மில்க் ஒரிஜினல் டேஸ்ட்டில் நீங்கள் இங்கே வந்து குடிக்கலாம். சண்டேயில் வந்து நல்ல மீல்ஸு, நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு டெசர்ட் சாப்பிடணும், ஏதாவது இப்போ எங்கே போகலான்னு யோசிச்சுங்க, நேராக கிளம்பி சென்னை குல்ஃபி வந்துருங்க. ஸோ அப்புறம் நாம் வந்து மஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சூப்பரான ட்ரிங்க் ஒன்று இருக்குதுங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. ஸோ நம்மளும் ஒன்று ஆர்டர் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டு அது மேலே வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே அந்த இடத்துல ஸ்டஃப் பண்ண மாதிரி மேலே போட்டு கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அப்படியே குடிக்கிற மாதிரியும் வந்து இருக்குங்க. இது எப்படி சொல்லன்னா உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன்ஸும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் நல்லா சத்தாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெறும் சுகராக ஐஸ்கிரீமாக கொடுக்காம இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு சத்தும் கிடைக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான ஐட்டம் தான் இந்த மஸ்தானி. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இவங்ககிட்ட வந்து சாண்ட்விட்சும் கிடைக்குதுங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விச் கிடைக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற சாக்லேட் சாண்ட்விட்சு இங்கே அவைலபிளாக இருக்குது. வெஜ்ஜு சாண்ட்விட்சு, மாயோ சாண்ட்விட்சு, அடுத்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சீஸ் டோஸ்டட் சாண்ட்விட்சு, அடுத்து சாக்லேட் சாண்ட்விட்சு, அப்புறம் பீனட் பட்டர் சாண்ட்விட்சு, பன்னீர்கான் சாண்ட்விட்சு, சீஸ் கக்காரா சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குதுங்க. நம்மளாம் ஏதாவது கடைகளில் போனோமா அப்படின்னா ஒன்று ரெண்டு சிக்னேச்சர் டிஷ் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஐட்டம் வாங்கினாலும் அது ஒவ்வொன்றுமே சிக்னேச்சர் டிஷ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுக்குன்னு தனியாக யூனிக்கான கஸ்டமைசேஷன் கொடுக்குறாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்குறனால நல்லாயிருக்கு.
ஸோ ஒன்றோட ஒன்று நம்ம கம்பேர் பண்ணவே முடியல. தனித்தனியாக ஒன்றொன்றுமே சிறப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குல்ஃபி ஸ்டிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் குல்ஃபி இருக்குங்க. ஒரே குல்ஃபிலேயே உங்களுக்கு 4 ஃப்ளேவர் வந்துடும். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்க. ஸோ குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், முக்கியமாக திகட்டாது. ஏன்னா இதெல்லாமே ஒரிஜினல் மில்கில் வந்து செய்கிறனால உங்களுக்கு திகட்டவே திகட்டாது. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஸ்பெஷல் சாக்லேட்டு, மலாய், கேசர் பிஸ்தா, ரோஸ்டட் ஆல்மண்டு, ஸ்ட்ராபெரி, லிச்சி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ ஸ்டிக்கு, ஸ்காட்ச், ஆரஞ்சு, பிளாக் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுகர் ஃப்ரீ குல்ஃபீஸும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு சுகர் டேஸ்ட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்ணும், ஆனால் சுகர் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாட் குல்ஃபியும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. உங்களுக்கு அதுலேயுமே மலாய் குல்ஃபி இருக்குது, பாதாம், பிஸ்தா, மேங்கோ பாட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சுருக்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். நல்ல டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஐட்டம்ஸு, அருமையான டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா சென்னை குல்ஃபி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு. அடுத்து நம்ம வந்து ப்ரௌனி ஐஸ்கிரீம் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணுங்க. ப்ரௌனி வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா சில்லுன்னு இருக்குது. ரெண்டும் ஒரே சமயத்தில் சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறக்கே எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு நல்ல கிளாசிக்கான கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என் பையன் வந்து இது விரும்பி சாப்பிடுவான். உனக்கு ப்ரௌனியும் ரொம்ப பிடிக்கும், இந்த ப்ரௌனி ஐஸ்கிரீம் காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு ஜம்முன்னு இருக்குது அப்படின்னா. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இது சாப்பிட்டதில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ்ஷுங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்தவங்க கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பல்காக நல்ல நாமினல் ப்ரைஸில் அருமையான டேஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு இங்கே டீ காஃபியும் சுட சுட நீங்கள் வந்து ஜம்முன்னு சாப்பிட்டு போகலாம். காலையில் உழவர் சந்தை வந்தீங்க அப்படின்னா பிரமாதமாக ஒரு ஃபில்டர் காஃபி, மசாலா டீ குடிக்கணும் அப்படின்னா சென்னை குல்ஃபி வந்தீங்கன்னா ஜம்முன்னு குடிச்சிட்டு போகலாம். நாம் இன்றைக்கி வந்து மசாலா டீ வாங்கினேங்க, காரசாரமாக அட்டகாசமாக இருந்தது. ஸோ சென்னை குல்ஃபி நம்ம இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு ஒரு சிறப்பான ஸ்பாட்டு. வாங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டேஸில் இங்கே இருக்கிற ஆஃபர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.